ஹாய், ஹலோ, வெல்கம். எஸ்ஜிஜி மீடியா நம்பர் ஒன் சேனல் வளம் உங்களுக்கான செய்தி. என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டில் பல பிரச்சனை இருக்குது. இப்போ அதை பற்றி நான் என்ன எப்படி சொல்லணும்னு தெரியல, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ மெயினான பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல்லியில் வந்து 59 நாள் 60 நாள் ஆகும்போது இன்னும் வந்து போட்டு நடந்துகிட்டே இருக்குது, விவசாயிகள் போட்டு நடந்துகிட்ருக்கு. இதை ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறாங்க? யாருமே ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறாங்க? யோசிச்சு பாருங்கள். டெல்லி, அதாவது இந்தியாவோட தலைநகரம் டெல்லி, அங்கே நடக்கிற விஷயமே யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, நாட்டை எப்படி காப்பாற்றுவோன்னு புரியல. இவங்கெல்லாம் வந்து ஒரு நாட்டில் மெயின் பதவியில் இருக்காங்க, அவங்கள உட்கார வச்சுருக்கோம். மக்களுக்கு தேவையான செய்யறதா அரசியல், அவங்களே வந்து இப்படி பண்ணும்போது எப்படி நீங்கள் இது பண்ணி யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் என்ன சொல்கிறேன்னு தெரியல, அவ்வளோ கோவம் வருது எனக்குலாம், கோவம் வருது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை. எப்படின்னா, அரசியலை வந்தப்புறம் தான் பண்ணணும். இப்போ எதுவும் நான் பண்ண முடியாது. நான் அரசியல் இருந்தேன்னா வேறு மாதிரி பண்ணுவேன், வேறு மாதிரி பேசுவேன். அரசியல் வரல, அதனால தான் அப்படியே இருக்கேன், சைலண்டாக இருக்கேன். வருவேன், அரசியல் கண்டிப்பாக வருவேன், வராமல் இருக்க மாட்டேன். அதுக்காக விஷயம் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். இப்போ என்னோடய சேனலுக்காகத்தான், மக்களோட விழிப்புணர்வு ஏற்படுத்துன்ற ஒரு இதில் தான் நான் இருக்கேன் இப்போது. ஸோ கூடிய சீக்கிரமே என்னோடய சேனலை வந்து நீங்கள் எலெக்ஷன் முன்னாடியே வந்து விழிப்புணர்வுக்காக நான் வந்து நிறைய விஷயம் பண்ணணும்னு பேசிகிட்ருக்கேன், பண்ணுவேன். ஸோ அதை தான் நான் ரொம்ப ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்ருக்கேன். மக்கள் பயனடையணும், மக்களுக்காக என்ன செய்யணும், மக்களுக்காக தான் நான் வந்து சேனலில் வச்சுருக்கேன். மற்ற முடியல, இதை ஏன் யோசிக்க மாட்டேங்க? இப்போது ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ரேஷன் வந்து வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறது ரெடி பண்ணிட்டார். இந்த ஸ்கீம் வந்து ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் கேப்டன் அவர்கள் சொன்னார், விஜயகாந்த் அவர்கள், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் சொன்னார், நான் ஜெயித்தேன்னா இந்த மாதிரி வீட்டு வீட்டு ரேஷன் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, செய்ய முடியாது, சாத்தியம் கிடையாது அப்படின்னா. இப்போ அதே ஸ்கீம் தான் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. எப்படி பண்ணுறாரு, அதான் விஷயம். ஸோ யோசிச்சு பாருங்கள், முடியாதெல்லாம் கிடையாது, முடியாததான் யோசிக்கணும். அதுக்காக அதாவது ஒன்ஷாப் நடத்துகிறாங்க, எவ்வளோ கோடி வருதுன்றது எல்லாம் தெரியும். அதெல்லாம் தவிர்த்து எவ்வளோ காசு வந்தாலும் என்ன பண்ணுறாங்க தான் தெரில. எனக்கு காசு எங்கே போகுதுன்னு தெரில. நிறைய சீட்டி தான் எனக்கு தெரிஞ்சு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நாட்டை திருத்தணும்னா வர எலெக்ஷனில் பக்காவாக யோசிங்க, நல்லா ஆளுக்கு ஓட்டு போடுங்க, ஜெயிக்க வைங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு எல்லாம் அனுபவித்த ஆள் ஒரு ஆள், கமலஹாசன் அவர்கள். மக்கள் நீதி மையம், மக்கள் நீதி மையம் தான் வச்சுருக்காரு. ஸோ அதனால் முக்காசி நம்பலாம். ரெண்டாவது, கமலஹாசன் எல்லாமே தெரியும். ஸோ அதனால் நம்பி ஓட்டு போடலாம். நம்ம ஸ்டேட்டுக்கு நல்லது நடக்கணும்னா கமலஹாசன் அவர்கள் வரணும். இது வந்து என்னோடய விருப்பம். பட் நீங்கள் யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.